சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கி சண்முகம் தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்து மத தலைவர்களுடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முதல் பகுதியாக கிறிஸ்தவ மத தலைவர்கள் பங்கேற்றதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சந்தானம். வணக்கம் சந்தானம். வணக்கம் ஆனந்தி. ஆலோசனைக் கூட்டத்தின் போது கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சாங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, உலகம் முழுவதும் தற்போது கொரோனா நோயின் பாதிப்பானது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு சில வாரங்களாகவே இந்த கொரோனா நோயின் பாதிப்பானது தற்போது மத பிரச்சனையாக மாற்றும் வகையில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பொய்யான தகவல் பரவி வருகின்றன. இந்த நிலையில் இதனை தடுப்பதற்காக தமிழக அரசு மத தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று நேற்று முன்தினம் முடிவு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று 45 தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இன்று சரியாக 3 மணி அளவில் தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. முதலாவதாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த தலைவர்களுடன் தலைமை செயலாளர் சண்முகம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பொய்யான கருத்துக்களை எப்படி தடுக்க வேண்டும், அதே போன்று பார்த்தோம் என்றால் தமிழக அரசு சார்பாக கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்து வருகிறோம், இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு தேவைப்படுகிறது, அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து அவர்களுடைய மக்களிடம், அதாவது அவர்களிடம் கீழிலுள்ள மக்களிடம் எடுத்து சொல்வதற் குறித்து தலைமைச் செயலாளர் எடுத்து வைக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் கிறிஸ்துவ தலைவர்கள் அடுத்த வாரம் புனித வெள்ளியானது கிறிஸ்துவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய புனித வெள்ளி அடுத்த வாரம் வர இருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் அவர்கள் கொண்டாட உள்ள ஈஸ்டர் பண்டிகையும் வர உள்ளது. எனவே அவர்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகை மற்றும் புனித வெள்ளி பண்டிகையை தாங்கள் கொண்டாட வேண்டும், அல்லது தேவாலயங்களை திறந்து வழிபடுவதற்கு அந்த தேவாலயத்தில் 5 நபர்களை மட்டுமே அனுமதித்து வழிபடுவதற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த புனித வெளி மிக சிறப்பான ஒரு விழாவாக பார்க்கப்படுவதால் 5 நபர்களை அனுமதிக்கப்பட்டு தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தலைமைச் செயலாளரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கை குறித்து தமிழக அரசு விரைவில் முடிவு செய்து அவர்களுக்கான முடிவை அறிவிப்போம் என்று தலைமைச் செயலாளர் அவர்கள் நம்பிக்கை அளித்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த கொரோனா முன்னெச்சரிக்கையை மக்களிடம் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பாக அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, கிறிஸ்தவ மத தலைவர்களை தொடர்ந்து எந்த மத தலைவர்களிடம் தலைமை செயலாளர் ஆலோசனை நடத்த வரார்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, தற்போது கிறிஸ்திய மதத்துடன் ஆலோசனை கூட்டம் முடிந்த நிலையில் தற்போது இஸ்லாமிய தலைவர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது கடந்த 3 நாட்களாக டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்து கொரோனா பாதிப்பானது பெரிய அளவில் பரவ தொடங்கியுள்ளன. தற்போது தமிழகத்தில் 264 நபர்களுக்கு அந்த டெல்லி மாநாட்டில் பங்கேற்ற நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மூலமாக தான் கொரோனா நோயானது தொடர்ந்து பரவி வருகின்றன என்று ஒரு தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவி வருகின்றன. இதனை அடுத்து இஸ்லாமியர்களும் தொடர்ந்து எதிர்கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த முஸ்லிம் நபர்களால் மட்டுமே இந்த கொரோனா நோயானது இந்தியாவில் பெரிய அளவில் பரவ தொடங்கியது என கருத்துக்கள் வந்த நிலையில் இதனை ஏற்கனவே அமைச்சர் எஸ்பி வேலுமணி கொரோனா நோயின் பாதிப்பை ஜாதியாகவும் மதமாகவும் பார்க்கக்கூடாது, இந்த கொரோனா நோய்க்கு ஜாதி மதம் தெரியாது என மீறி தவறான கருத்துக்களை பதிவு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் எஸ்பி வேலுமணி கண்டித்திருந்தார். எனவே இது குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய சகோதரர்களிடம் இந்த கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை கூட்டமாக இருக்க வேண்டாம். அதே போன்று பார்த்தோம் என்றால் இது இந்த கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழக அரசு அவர்களிடம் விரிவாக எடுத்துக் கூறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இதற்கு அவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து தலைமைச் செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். எனவே இந்த கொரோனா நோய் குறித்து முழுமையாக அவர்களுக்கு விவரிக்கப்பட்டு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று அவர்கள் சமுதாயத்தை சார்ந்த மக்களிடம் இது குறித்து அவர்கள் விவரித்து பேச வேண்டும், இது குறித்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 144 தடை உத்தரவை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது இஸ்லாமிய தலைவர்களிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சந்தானம்.